ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ராசி பலன் சொல்கிறோம் இல்லையா, இந்த ராசி பலன் அப்படிங்கிறது அனைவருக்குமே ஒரே மாதிரி பொருந்தி வருமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ராசியில் வந்து பல லட்சம் பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. இது இப்போ, இதற்கு முன்னாடி பல கோடி கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து இதே ராசியில் பல கோடி பேர் ஜனனமாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ராசிக்கு சொல்லப்படுகிற பலன்களில் வந்து எல்லோருக்குமே ஒரே மாதிரி பலிதம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேங்க, கண்டிப்பாக. அதாவது இந்த ராசிப்படி எடுத்துட்டோம்னா, ராசி அப்படிங்கிறது சந்திர பகவானை மையமாக வைத்து கணிக்கப்படுகிற ஒரு கணிதம். ஒரு ராசியில் அதாவது சந்திர பகவானை மட்டுமே 9 நவகிரகங்களில் 12 கட்டங்களில் ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே மையமாக வைத்து சொல்லப்படுகிற ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வாக்கு பலிதமாக இருக்கும். ராசி பலன் சொல்லக்கூடிய அவருடைய பலன், அதாவது அவருடைய ஜாதகத்தில் வாக்கு ஸ்தானம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான வாக்கு பலிதம் பண்ண ஏற்படும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறத விட மற்ற 9 கிரகங்களையும் கணித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்றைய நாளில் என்ன பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நிதர்சனமாக உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்ல முடியும். அதுவே ராசி பலன் அப்படிங்கிறது சொல்லப்படுகிற பலன்களில் ஓரளவு மாறுபாடு வர காரணம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன், ஜாதக பலன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு. அதாவது ஒரே ராசியில் பல லட்சம் பேர் இருப்பாங்க, ஒரே லக்கணத்தில் பல லட்சம் பேர் இருக்கலாம், ஒரே நட்சத்திரத்தில் பல கோடி பேர் இருந்துகிட்ருக்கலாம். ஆனால் ஒரு ஜாதகம் இன்னொருவருக்கு வரவே வராது அப்படிங்கிற உண்மையான விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் ராஜயோக ராசி பலன் நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற வாக்கு பலிதம் உங்களுக்கு கண்டிப்பாக, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஏறுக்கு மாறான கிரக நிலைகள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் சொல்லப்படுகிற இந்த ராசி பலன் உங்களுக்கு பலன் கொடுக்கணும், என்னுடைய வாக்கு பலிதமாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குலதெய்வத்தை மட்டுமல்லங்க அனைத்து குலதெய்வத்தையும் நான் வணங்கி வழிபட்டு தான் இந்த ராசி பலனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சொல்லப்படுகிற இந்த ராசி பலனில் உங்களுக்கு வாக்கு பலிதம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.